ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீ ஜாலியன் வாலாபாத் படுகொலையும் அதன் பழிதீர்ப்பும். நூற்றாண்டை தாண்டிய இந்த படுகொலை நிகழ்வு காலமற்ற காலம் வரைக்கும் தோல் உரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. 1919 April 13 பஞ்சாப் மாநிலத்தில் வைசாகி திருநாள் கொண்டாட்டத்திற்காக அம்மாநில மக்கள் தயாராகிக் கொண்டிருந்தனர். மண்ணுக்கேற்ற அந்த பண்பாட்டு விழாவை கொண்டாட வெளியூரில் இருந்து அமிர்தசரஸ் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஜாலியன் வாலாபாத் என்பது பொதுமக்கள் கூடி பொழுதை கழிக்கும் மிகப்பெரிய மைதானமாகும். சுமார் 7 ஏக்கர் நிலப்பரப்பையுடைய அந்த மைதானம் அமிர்தசரஸின் பொற்கோவிலின் அருகிலேயே அமைந்திருந்தது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பூங்கா பஞ்சாப் மன்னரான மகாராஜா ரஞ்சித் சிங்குடன் பணியாற்றிய சர்தார் இமத் சிங் என்பவருக்கு சொந்தமான தோட்டமாகும். இமத் சிங் தனது குடும்பத்தோடு ஜல்லா என்ற ஊரில் குடியிருந்தார். 6.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த தோட்டத்திற்கு ஜாலியன் வாலாபாத் என்று பெயர் வைத்திருந்தனர். பாத் என்றால் தோட்டம் என்று பொருள். தென்பகுதியில் ஒரு சமாதியும் கிழக்கு பகுதியில் பெரிய கிணறும் இருந்தன. சீக்கியர்களின் புத்தாண்டாக அறுவடை திருநாளான வைசாகி திருநாளை கொண்டாட வந்திருந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக அந்த மைதானத்தில் கூட தொடங்கினர். சுமார் 20,000 மேற்பட்டோர் அந்த மைதானத்தில் திரண்டனர். ஜாலியன் வாலாபாத்தின் ஒரு பகுதியில் விடுதலை போராட்ட வீரர்களால் மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தன. உள்ளூர் தலைவர்களும் வழக்கறிஞர்களுமான லாலா கன்யாலால் உள்ளிட்ட தலைவர்களின் பேச்சை கேட்க மக்கள் காத்திருந்தனர். அப்பொழுதுதான் யாரும் எதிர்பார்க்காத அந்த இரத்த வெறியாட்டம் நடந்தேறியது. மாலை 4 மணிக்கு மேல் ஆங்கிலேயர்கள் படை மைதானத்தில் நுழைந்தது. பஞ்சாப் துணைநிலை ஆளுநர் மைக்கேல் ஓ டயரின் உத்தரவின் பேரில் ஜலந்தர் பகுதியில் இருந்து ஆங்கிலேய படை வரவழைக்கப்பட்டிருந்தது. ஜெனரல் டயர் அந்த படைக்கு கட்டளையை பிறப்பிக்கும் தளபதியாக இருந்தார். குறுகலாக இருந்த பாதையின் வழியாக மைதானத்தில் நுழைந்தனர். இடது பக்கமும் வலது பக்கமுமாக பிரிந்து சென்றனர். உள்ளே நுழைந்த சில நிமிடத்திலேயே ஜெனரல் டயர் உத்தரவை பிறப்பித்தது. டயரின் உத்தரவின் பேரில் தோட்டாக்கள் கூட்டத்தை நோக்கி பாய்ந்தன. 303E என்கிற நவீன ரக துப்பாக்கிகள் இந்த படுகொலைக்காக பயன்படுத்தப்பட்டன. எதிரி நாட்டை கொன்று குவிப்பது போல் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றனர். கிணற்றில் பலர் குதித்தனர். 1,650 சுட்டுக் கொல்லப்பட்டனர். 379 இறந்ததாக கூறியது. ஆனால் 1,000+ இறந்ததாக தெரிய வந்தது. மறுநாள் காலையில்தான் மருத்துவ குழுவும் அந்த இடத்தை அடைந்தன. முழுமையாக வெளியே தெரியவில்லை. April 14 ஜெனரல் டயர் பேசினான். நான் 30 மேல் இராணுவத்தில் இருந்தேன். அரசுக்கு எதிராக பேசினால் சுடுவேன். அமிர்தசரஸ் லாகூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இராணுவ சட்டம் அமலுக்கு வந்தது. அப்பொழுது ஊடகங்கள் இல்லாததால் முழுமையான செய்தி யாருக்கும் சென்று சேரவில்லை. 1 மாத காலத்திற்கு பின்னரே அமிர்தசரஸ் பகுதியில் என்ன நடந்தது என்ற விவரம் இந்திய மக்களுக்கு தெரிய வந்தது. அரசியல் தலைவர்கள் பலர் ஆங்கிலேய அரசிடம் பெற்ற பட்டங்களை திருப்பி அளித்தனர். ரவீந்திரநாத் தாகூர் தனது நைட்ரூட் என்ற மாவீர பட்டத்தை திருப்பி கொடுத்தார். இங்கிலாந்தில் படித்த வழக்கறிஞர் ஜவஹர்லால் நேரு இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட தொடங்கினார். இதுபோன்ற சம்பவம் இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்றிருந்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் கூட ஆட்சி நிலைத்திருக்க முடியாது என்று இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதர் ஆண்டர்சன் கூறினார். ஏன் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்? நிராயுதபாணியாக இருந்தவர்கள் மேல் தாக்குதல் நடத்த ஜெனரல் டயருக்கு வக்கிர எண்ணம் ஏன் ஏற்பட்டது? அந்த அத்துமீறலுக்கு ஏதுவாக இருந்தது அவர்களால் ஏற்றப்பட்ட இந்திய பாதுகாப்பு சட்டம். இந்த பாதுகாப்பு சட்டம் 1ஆம் உலகப் போரின் போது கொண்டுவரப்பட்டது. 1ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றிருந்தாலும் போருக்கு பின்னர் ஆங்கிலேயரின் ஆட்சி முறையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மக்கள் சொல்லுண்ணா துயரில் ஆளானார்கள். அந்த சமயத்தில் இங்கிலாந்து படைக்கு எதிராக ஆங்காங்கே கிளர்ச்சியும் தொடங்கின. குறிப்பாக பஞ்சாப் மற்றும் மேற்கு வங்காளத்தில் ஆங்கிலேயர் படைகளுக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகளை சமாளிக்க இந்த பாதுகாப்பு சட்டம் பயன்படுத்தி ஒதுக்கிறார்கள். இந்த சட்டத்துக்கு பிறகு வந்த மற்றொரு ஒதுக்குமுறை சட்டம் தான் ரௌலட் ஆக்ட். ஆங்கிலேய நீதிபதி சர் சிபி ரௌலட் குழு அமைக்கப்பட்டது. சட்டத்தின்படி பிடியாணை இல்லாமல் யாராலும் காவலில் வைக்கலாம். தேச துரோக செயலில் ஈடுபட்டதாக கருதினால் சிறையில் அடைக்கலாம். பேச்சுரிமை எழுத்துரிமை மறுக்கப்பட்டது. 2 வரை சிறையில் வைக்கலாம். 3 உயர்நீதிமன்ற நீதிபதி அமர்வுக்கு வைக்கின்ற தீர்ப்பே இறுதியானதாக இருக்கும். கைதானவர்களுக்கு பிணையும் கிடையாது போன்ற கொடுமையான சரத்துகள் இருந்தன.
விடுதலை போராட்ட உணர்வு கொண்டோரை ஒடுக்கும் வகையில் ஆங்கிலேயரும் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வரை தண்டிக்கும் வகையில் அடக்குமுறை சட்டமாக ரௌலட் சட்டம் பார்க்கப்பட்டது. இந்தியர்கள் இதனை கடுமையாக எதிர்த்தனர். ரௌலட் சட்டம் நிறைவேற்றப்படும் முன்னரே எதிர்க்க வேண்டும் என்று 1919 பிப்ரவரி மாதம் முதலே ஆலோசனைகள் பல நடைபெற்றன. ஆங்காங்கே கூட்டங்கள் நடந்தன. நேரு, ஜின்னா உள்ளிட்ட தலைவர்கள் சட்டத்தை எதிர்த்து பேசினர். காந்தியடிகள் ஜேம்ஸ் போர்டை சந்தித்து இந்த சட்டம் மக்களுக்கு விரோதமானது, இதனை நிறைவேற்ற கூடாது என்று கோரிக்கையும் வைத்தார். ஆனால் மக்களின் எதிர்ப்பை மீறி 1919 மார்ச் 18 பிரிட்டிஷ் வைஸ்ராயி கவுன்சிலிங் ரௌலட் மசோதா சட்டம் ஆகியது. அந்த கவுன்சிலிங்கில் உறுப்பினராக இருந்த மதன் மோகன் மாலவியா, நாசர் முகமது அலி, ஜின்னா மூவரும் அச்சட்டத்தை எதிர்த்து பதவியை துறந்தனர். ரௌலட் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. பஞ்சாப் மாநிலத்தில் குறிப்பாக அமிர்தசரஸ் நகரில் சைபதின் கிச்சிலியு, சத்யபால் ஆகியோர் முயற்சியில் கண்டன கூட்டங்கள் நடந்தன. சைபதன் கிச்சிலியு அலிகர் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து பின்னர் இங்கிலாந்து நாட்டில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றவர். அமிர்தசரஸ் நகராட்சியில் ஆணையராகவும் தேர்வு செய்யப்பட்டவர். காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இயக்கங்களில் ஈடுபாடு கொண்டவர். டாக்டர் சத்யபால் காந்தியடிகள் ஜவஹர்லால் நேருவோடும் நட்பு கொண்டவர். மருத்துவராகவும் பணிபுரிபவர். ரௌலட் ஆக்ட் சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் லாகூர், முல்தான், ஜலாந்தர் ஆகிய இடங்களில் ஹிச்சிலியு பேசினார். மார்ச் 30 நடைபெற்ற வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம் போராட்டங்களை ஹிச்சிலியு மற்றும் சத்யபால் ஆகிய இருவரும் வழிநடத்தினர். அன்று மாலை 30,000 மேற்பட்டோர் கலந்த குழு கூட்டம் ஜாலியன் வாலாபாத் மைதானத்தில் நடைபெற்றது. காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று ஏப்ரல் 6 முதல் மீண்டும் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. கடைகளை மூடுவதற்கும் வணிகங்களை கட்டாயப்படுத்த கூடாது, போக்குவரத்து வாகனங்களை தடுக்க கூடாது என்று ஆங்கிலேய அரசு கட்டுப்பாடுகளை விதித்தது. அப்படி இருந்தும் அந்த போராட்டம் நடைபெற்ற அன்று இந்தியா முழுக்கவே வேலை நிறுத்தம் வெற்றிகரமாக நடைபெற்றது. கடைகள் அனைத்தும் அடைத்தன. வண்டிகள் ஓடவே இல்லை. எண்ணற்ற பொதுமக்கள் ஆங்காங்கே உண்ணாவிரதம் இருந்தனர். அறவழியில் நடந்த சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது. ஆங்கிலேயர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்தியர்களிடையே 6 நடந்த போராட்டத்தில் ஒற்றுமை உணர்வு ஆங்கிலேயரின் மீதான பயத்தை குறைத்து வந்தது. புது வேகமும் பிறந்தது. ஏப்ரல் 9 அமிர்தசரஸ் நகரில் ராமநவமி ஊர்வலம் நடைபெற்றது. அதில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கலந்து கொண்டனர். இந்த நாளை இந்திய விடுதலை போராட்டத்திற்கான ஒற்றுமை நாளாக கடைபிடித்தனர். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய டாக்டர் சலாத்தர் ஹிச்சிலியு, டாக்டர் சத்யபால் ஆகியோர் இதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தனர். இது ஆங்கிலேய அரசுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. 1919 ஏப்ரல் 10 டாக்டர் ஹிச்சிலியு, டாக்டர் சத்யபால் இருவரும் தேச துரோக குற்றச்சாட்டில் அழைத்து செல்லப்பட்டனர். சுவாமி சித்தானந்தரின் அழைப்பின் பேரில் மும்பையிலிருந்து கிளம்பி டெல்லி நோக்கி சென்ற காந்தியடிகள் பஞ்சாப் செல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது. பஞ்சாப் எல்லையில் உள்ள பால்வால் ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட தகவல் வேகமாக பரவியது. வடமதுரை, மதுப்பூர் வழியாக மீண்டும் மும்பைக்கு அழைத்து செல்லப்பட்ட காந்தியடிகள் 8 கைது செய்யப்பட்டு 10 விடுவிக்கப்பட்டார். தகவல் தொடர்பு பெரிதாக இல்லாத அந்த நேரத்தில் காந்தியடிகள் விடுவிக்கப்பட்ட செய்தி மக்களிடம் போய் சேரவில்லை. அகமதாபாத், நாகில் கூடிய மக்கள் கூட்டம் சத்தியாகிரக வழிமுறைகளை கடந்தது. ஆங்கிலேய அரசை கண்டித்தது. தலைவர்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக லாகூர் நகரில் கிங்பர்ட்ஸ் சதுக்கத்தின் மக்கள் கூடினர். அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். மக்கள் போராட்டத்தால் துப்பாக்கி சூடும் நடந்தது. சிலர் உயிரிழந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நகரம் முழுவதும் வெளி ஆட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. துப்பாக்கி, கத்தி, கபடாக்கள் கூடிய காவலர்களும் இராணுவ வீரர்களும் நகரம் முழுக்க ரோந்து பணியில் ஈடுபட்டனர். வீடுகளுக்கு குடிநீர் கிடைக்கவில்லை. மின்சார வசதியும் துண்டிக்கப்பட்டது. ஏப்ரல் 11 அமிர்தசரஸ் நகரின் நினைவு காவலாணை பங்களாவில் ஹிச்சிலியு, சத்யபாலா ஆகியோரின் அப்பகுதியில் காவலருமான கண்காணிப்பாளருமான ராகில் விசாரணை செய்கிறார் என்று கூறப்பட்டது. இவர் இருவரையும் விடுவிக்க வேண்டுமென மக்கள் அமிர்தசரஸ் கூடினர். முதல் நாள் நடந்த பாதிப்பு பொதுமக்களின் கோபத்தை அதிகரித்தது. கடைகள் அடைக்கப்பட்டன. பங்களாவை நோக்கி மக்கள் திரண்டு வருவதை அறிந்த ஆங்கிலேய காவல்துறை ரயில்வே பாலத்தில் துப்பாக்கிகளுடன் கூடினர். ஹாக்கில் என்ற இடத்தில் மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அப்பகுதியில் துப்பாக்கி சூடு நடந்தது.
தந்தி அலுவலகம், ரயில்வே பாலம் என்று அடுத்தடுத்து நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அப்பகுதி மக்கள் கையில் கிடைத்த கட்டை மரப்பலகைகளை எடுத்துக்கொண்டு தாக்கினர். அமிர்தசரஸ் ஹால்பசார் பகுதியில் அரசு கட்டிடங்களும் தேசிய வங்கியும் தாக்கப்பட்டது. ஆங்கிலேயர் இருவர் மரணம் அடைந்தனர். மாலை 4 மேல் அமைதி திரும்பியது என்றாலும் மக்களும் தங்களை காத்து கொள்ள இரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இறந்தவர்களை அடக்கம் செய்திடவும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. 4 மேல் கூடுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. உடலை அடக்கம் செய்ய 8 மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு உடல் கொண்டு செல்லப்பட்டு 15 இடைவேளைக்கு பின்னரே அடுத்த உடல் கொண்டு செல்ல வேண்டும். மதியம் 2 வீடு திரும்ப வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதித்தனர். இணை ஆணையரான மயில் இடும்பிங் என்பவர் April 11 இந்த உத்தரவை வெளியிட்டார். கட்டுப்பாடுகளை மீறினால் சுடப்படும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் காவல்துறையின் சோதனைகளும் தொடர்ந்தன. பலர் கைது செய்யப்பட்டனர், சிலர் துன்புறுத்தவும் பட்டனர். வீடுகளில் புகுந்து திடீர் திடீர் என சோதனை செய்தனர். அன்றைய நாளில் லாகூரில் காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். லாகூர் காசூர் பகுதிகளிலும் போராட்டம் பரவியது. அமிர்தசரஸ் லாகூர், கஜ்வாலா, வாஜிராபாத், நைசாமாபாத், அகல்கார் உள்ளிட்ட பல இடங்களில் நடந்த போராட்டங்கள் மோதல்களாகவும் மாறின. அமிர்தசரஸ் முழுவதும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. பொதுமக்கள் கூடுவதற்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இராணுவத்தின் கட்டுப்பாடுகளை மீறி தலைவர்களை விடுவிக்க வேண்டும், கட்டுப்பாடுகளை தளர்க்க வேண்டும், பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது என்ற கோரிக்கைகளை வைத்து April 13 அமிர்தசரஸ் நகரின் ஜாலியன் வாலாபாத்தில் கூடுவதென்று மக்கள் அறிவித்தனர். அப்படி கூட்டம் நடந்த போதுதான் கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற ஜெனரல் டயர் அந்த ஈவு இரக்கமற்ற தாக்குதலை நடத்தினார். தாக்குதலுக்கு பின்னர் நாடெங்கிலும் போராட்டங்கள் நடந்தன. போராட்டக்காரர்கள் நடத்திய தாக்குதலை அடுத்து பிரிட்டிஷ் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 12 உயிரிழந்தனர். 27 படுகாயமடைந்தனர். ஜாலியன் வாலாபாத் படுகொலை பற்றி விசாரிக்க வில்லியன் ஹண்டர் என்பவரின் தலைமையிலான விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் 1919 நவம்பரில் தொடங்கி 1920 மார்ச் வரை விசாரணை நடத்தி இங்கிலாந்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர். தண்டர் குழுவில் ஆஜரான ஜெனரல் டயர் ஆயுதமின்றி நிராயுதபாணியாக கூடியிருந்த மக்களை தான் சுட்டுக் கொன்றதை ஒப்புக்கொண்டார். கூட்டத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருந்தனர் என்றும் அவர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் தெரிவித்தார். முதலில் சுடுவதற்கான நோக்கம் இல்லை என்றாலும் அவ்வாறு சுடாவிட்டால் நான் நகைப்புக்குரியவன் ஆவேன் என்று கருதி துப்பாக்கி சூடு நடத்தியதாக குறிப்பிட்டார். கூட்டத்தினர் முழுவதுமாக கலைந்து போகும் வரை சுட்டதாகவும் ஆணையத்தில் தெரிவித்தார். ஹண்டர் ஆணையத்தின் அறிக்கையின்படி வரம்பு மீறி செயல்பட்டதாகவும் பல்வேறு தவறுகள் நடந்து உள்ளது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஹண்டர் ஆணையத்தை போல இந்தியர்கள் அடங்கிய ஒரு சிறுபான்மையர் ஆணையமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. பொதுமக்கள் பொதுக்கூட்டங்களுக்கு பிரதானிய அரசு விதித்த தடை மக்களிடையே சென்றடையவில்லை என்றும், பிரிட்டானியர்களுக்கு எதிரான கிளர்ச்சி எதுவும் நடக்கவில்லை எனவும், அறவழியில் கூடியவர்களை கொன்று குவித்தது மட்டுமின்றி காயமடைந்தவர்களை கூட கண்டுகொள்ளவில்லை என்றும் தங்களது கண்டனத்தில் பதிவு செய்தனர். ஆனால் டயர் செய்த குற்றத்திற்காக ஒரு தண்டனையும் வழங்கப்படவில்லை. அரசியல் காரணங்களை சுட்டிக்காட்டி டயர் பணியிலிருந்து மட்டும் விடுவிக்கப்பட்டார். பின்னர் நாளடைவில் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு 1927 உயிரிழந்தார். துப்பாக்கி சூடு நடத்திய ஜெனரல் டயர் உயிரிழந்தாலும் இந்த தாக்குதலை நடத்த இசைவு தெரிவித்தவர் ஆளுநர் மைக்கேல் ஓடயர். அவரை பழிவாங்கியே தீருவேன் என்று பஞ்சாப் அமிர்தசரஸ் நகரை சேர்ந்த உத்தம் சிங் என்ற இளைஞர் இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் சென்றார். அங்கு 6 பல இடங்களில் வேலை செய்தார். அந்த இளைஞர் மைக்கேல் டயரை ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்து 21 பின்னர், அதாவது 1940 மார்ச் மாதம் 13 லண்டன் ஹெட்ஸ்டன் ஹாலில் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய காமன் யூனியன் நிகழ்வு ஒன்றில் மைக்கேல் டயர் கலந்து கொண்டார். அப்பொழுது புத்தகம் ஒன்றில் கைத்துப்பாக்கி வைத்திருந்த உத்தம் சிங் டயரை நோக்கி சுட்டார். 2 அவரை நோக்கி பாய்ந்தது. நிகழ்விடத்திலேயே டயர் உயிரிழந்தார். அந்த சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உத்தம் சிங் பெயரை பலரும் உச்சரித்து அவரது வீரத்தை பாராட்டினர். பகத்சிங் ஆதரவாளரான உத்தம் சிங் கத்தார் என்ற கட்சியில் இணைந்து போராடினார். ஜாலியன் வாலாபாத் படுகொலை நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்காக
குடிநீர் வழங்கி கொண்டிருந்தார். பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்து விசாரணைக்காக கொண்டு சென்றது. உத்தம் சிங்க்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு கயிறை முத்தமிடும் வரைக்கும் புன்னகித்தார். தனது செயல் சரியானது என்றும், எம் மக்களை கொத்து கொத்தாக கொன்ற கொலையாளியை அழிப்பேன் என்றும், மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை என்றும் தெரிவித்தார். மரண தண்டனை வழங்கப்பட்டதும் உத்தம் சிங் பேசிய பேச்சு நீதிமன்றத்தை நடுநடுங்க வைத்தது. சிறையில் இருக்கும் பொழுது தனது பெயரை ராம் முகமது சிங் ஆசாத் என்று மாற்றிக்கொண்டார். இந்து, இஸ்லாம் மற்றும் சீக்கியர் ஆகிய மூன்று மதங்களையும் குறிக்கும் வண்ணம் தனது பெயரை மாற்றிக்கொண்டார். டயரை சுட்டதும் அந்த செயல் தீவிரவாதம் என்று நேரு மற்றும் காந்தி ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். ஆனால் அவரை தூக்கிலிட்ட போதுதான் இந்திய விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட ராம் முகமது சிங் ஆசாத்தை மரியாதை செய்கிறேன் என்று கூறினார் நேரு. இந்தியா விடுதலை பெற்ற பின்பு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இங்கிலாந்து அரசிடமிருந்து பெட்ரோல் மில் சிறைச்சாலையில் புதைக்கப்பட்ட உத்தம் சிங்கின் உடலை பெற்று வந்து பஞ்சாப் மாநிலம் சுமன் கிராமத்தில் அவருக்கு இறுதி மரியாதை செய்யப்பட்டது. இந்திய அரசு ஜாலியன் வாலாபாத் பூங்காவில் பொதுமக்களின் பங்களிப்புடன் தியாகிகள் நினைவை போற்றும் நினைவு தூண் ஒன்றையும் அமைத்தனர். ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் குருதி குடித்த தோட்டாக்களின் காட்சியாக குறித்தப்பிய தோட்டாக்கள் ஜாலியன் வாலாபாத் சுவர்களில் வடுக்களாக காட்சியளிக்கின்றன, விலை மதிக்க முடியாத ரத்த சாட்சிகளாக. இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடன் பிரின்சி. நன்றி, வணக்கம்.